மாவட்டத்தில் அனைத்து கிராம ஊராட்சிகளிலும் வருகிற 6ஆம் தேதி முதல் 26ஆம் தேதி வரை கால்நடைகளுக்கு கோமாரி நோய் தடுப்பூசி முகாம் நடைபெறவுள்ளதாக கலெக்டர் குமரவேல் பாண்டியன் தெரிவித்துள்ளார். தேசிய கால்நடை நோய் கட்டுப்படுத்தல் திட்டத்தின் கீழ் 4ஆம் சுற்று கால் மற்றும் வாய் நோய் தடுப்பூசி பணி அனைத்து கிராம ஊராட்சிகளிலும் நடைபெறவுள்ளது. கால்நடைகளுக்கு ஏற்படும் தொற்று நோயான கோமாரி நோய் மூலம் கால்நடை இறப்பு, விவசாயிகளுக்கு பொருளாதார இழப்பு ஏற்படுகிறது. மேலும் பால் உற்பத்தி கடுமையாக குறைத்தல், மலட்டுத்தன்மை, கருசிதைவு, கால்நடைகளின் எடை குறைதல் போன்ற பாதிப்புகளும் ஏற்படுகின்றன. பாதிக்கப்பட்ட பசுக்களின் பாலை குடிக்கும் 3 மாத வயதுக்குட்பட்ட கன்றுகளின் இறப்பும் ஏற்படும். பெரும்பாலான கால்நடை உரிமையாளர்கள் சிறு குறு விவசாயிகளாக இருப்பதால் கால்நடை இழப்பினால் ஏற்படக்கூடிய பொருளாதார இழப்பை தாங்க முடியாத சூழ்நிலையில் உள்ளனர். கால்நடைகளை தொற்று நோய்களிலிருந்து காப்பாற்றும் பொருட்டு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக தடுப்பூசி போடுதல் அவசியமாகிறது. குளிர் மற்றும் பனிக்காலம் நோய் பாதிக்கப்பட்ட இடங்களில் இருந்து வாங்கி வரப்பட்ட கால்நடைகளை சுகாதாரமற்ற கால்நடை வளர்ப்பு மற்றும் கால்நடைகளுக்கு தடுப்பூசி போடாமல் இருத்தல் ஆகிய காரணங்களால் இந்நோய் விரைவாக காற்றின் மூலம் பரவுகிறது. இந்நோயால் பாதிக்கப்பட்ட மாடுகளின் பால், சிறுநீர், உமிழ்நீர், சாணம் ஆகியவை மூலம் மற்ற கால்நடைகளுக்கு பரவுகிறது. வேலூர் மாவட்டத்தில் தகுதி வாய்ந்த 185,000 கால்நடைகளுக்கு கோமாரி நோய் தடுப்பூசி போட இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. தேசிய கால்நடை நோய் தடுப்பூசி திட்டத்தின் கீழ் 21 நாட்களுக்கு முகாம் நடைபெறவுள்ளது. கால்நடை உரிமையாளர்கள் தங்களின் பசுக்கள், எருதுகள், எருமைகள் மற்றும் 4 மாதங்களுக்கு மேற்பட்ட கன்றுக்குட்டிகளை ஆகியவற்றுக்கு தங்கள் கிராமத்தில் முகாம் நடைபெறும் நாளன்று கோமாரி நோய் தடுப்பூசியை தவறாமல் போட்டுக்கொள்ள வேண்டும் என கலெக்டர் தெரிவித்துள்ளார்.